வணக்கம் நேயர்களே நாம் இந்த பதிவில் பார்க்குறது வந்து அதான் மாடுகளின் வயதை எப்படி நம்ம கண்டறியிறது பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம மாடோட வயது அதனோட பல்லு பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அதான் மாடோட வயதை வந்து ஒரு அஞ்சு கேட்டகரியாக அதனோட பல் அந்த பருவத்தில் அதனோட தன்மைக்கேற்ப நாம் கண்டறிஞ்சு அதுக்கு எத்தனை வயது எத்தனை மாதம் வந்து நடக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் விவசாயிகள் அவரோட பண்ணையிலேயே அவங்களே பார்த்து எளிமையாக வந்து கண்டுபிடிக்க முடியும் இயற்கையாகவே வந்து விவசாயிகள் வந்து கிராமத்தில் நவீன முறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே அந்த பல் வச்சு தான் பல்லை பார்த்து தான் வந்து அதனோட வயதை வந்து கணக்கிட்டு பார்ப்பாங்க மாடுகளுக்கு மேல்புறம் வந்து பல் எதுவும் இருக்காது அதனோட கீழ்த்தாடையில் மட்டும் பல் வந்து முளைத்திருக்கும் முதல்ல பல் பார்த்தீங்க அப்படின்னா பல் வரிசை கரெக்டாக இருக்கும் அந்த பல் வந்து ரொம்பவே வந்து வெண்மை நிறத்தில் காலப்படும் அது பால் போன்று இருக்கும் அதனோட பல் இடைவெளியில் வந்து எந்த ஒரு கேப்பும் வந்து இருக்காது அந்த மாதிரி தோட்டத்தோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு வயதும் ரெண்டு வயதுக்கு உட்பட்டுந்தான் வந்து இருக்கும் அந்த கால்நடை ரெண்டாவதாக வந்து மாட்டோட பல் அதாவது நம்ம மிடில் இருக்கிற அந்த பல் வந்து இரண்டு பல் வந்து கொஞ்சம் முதிர்ந்த நிலையில் காணப்படும் அந்த ரெண்டு பல் மட்டும் முதிர்ந்த நிலையிலும் கேப் வந்து பெரிதளவில் வந்து அந்த பல்லுக்கு இடைப்பட்ட கேப் வந்து இருக்காது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரெண்டு வயதில் ரெண்டரை வயது வரைக்கும் அதனோடய தோற்றம் இருக்கும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நாலு பல் கீழே இருக்கிற அந்த முன்னால் இருக்கிற நாலு பல் வந்து நல்லா முதிர்ந்து இருக்கும் கேப் வந்து எந்த இது இருக்காது எவரு வந்து சமமாக தான் இருக்கும் அந்த பல்வரிசை பார்த்தீங்க அப்படின்னா சமமாக தான் இருக்கும் ஆனால் வந்து அதனோட பல்லோட உருவத்தில் மட்டும் ஒரு நாலு பல் முதிர்ந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதனோட வயது கிட்டத்தட்ட வந்து அந்த மாட்டுக்கு ரெண்டரை வயதுலேருந்து மூன்றரை வயது வந்து குறிப்பிட்டிருக்கும் நான்காவதாக வந்து கீழ்தாடையில் இருக்கிற எல்லா பல்லும் வந்து முதிர்ந்த நிலையில் இருக்கும் முதிர்ந்த நிலையில் இருக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த கடவாயில் இந்த சைடில் இருக்கிற உள் பக்கம் இருக்கிற பல் வரிசை மாதிரியே அதனோடய சைஸ் மாதிரியே முன்னாடி இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா சைஸ் முதிர்ந்த நிலையில் இருக்கும் இது போல் காணப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நான்கு வயது முழுமையடைந்த மாதிரி இருக்கும் அந்த தோற்றத்தில் அந்த நேரத்தில் வந்து அந்த இடைப்பட்ட பல்லுக்கிடையே வந்து எந்த கேப் வராது ஆனால் எல்லா பல்லுமே வந்து முதிர்ந்த நிலையில் கீழ்ப்புறம் இருக்கும் அஞ்சாவது வந்து அந்த கீழ்ப்புறம் பல் முளைத்து இருக்கிற அந்த எவுர் தாடை ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இயல்பாகவே வந்து வளைஞ்சு இருக்கும் அதே மாதிரி வந்து பல்லும் பார்த்தீங்க அப்படின்னா வளைவு நெளிவாக தான் இருக்கும் பல்லுக்கிடையே வந்து கேப் வந்து நல்லாவே இருக்கும் ஒவ்வொரு பல்லும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உருவும் மாறி மாறி இருக்கும் அப்போ அதனோடய தோற்றமே பார்த்திங்க அப்படின்னா வயதடைந்தது தான் அந்த மாதிரி தோற்றம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட நாலு வருடத்துக்கு மேலே வந்து அதனோட வயது நிச்சயமாக இருக்கும் இப்போ இந்த பதிவில் வந்து விவசாயிகள் இதன் மூலமாக வந்து அதனோட பல்ல பார்த்து வந்து அதனோட வயது அந்த மாட்டோட வயது எளிமையாக வந்து கணக்கிட்டு அதை பார்த்து வந்து விவசாயிகள் வந்து ஒரு பண்ணையிலேருந்து ஒரு இருந்து ஈஸியாக வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு மற்ற விவசாயிகள் வாங்க முடியும் நன்றி